guys, welcome to Quadrics Creation. So now I am going to craft a shell and empty or waste paint bottle. So, empty bottle வந்து இந்த yellow based acrylic color வந்து இத நான் பெயிண்ட் பண்ண போறேன் சோ நான் இதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கவர் பண்ண போறேன் சோ அந்த பாட்டிலோட அவுட்டர் லேயர்ல கம்ப்ளீட்டா நம்ம இந்த yellow Once it's full, So, next, we will the pista shell. So, I use the acrylic paint. So, the pistachio loader, outer and inner layer, render side, paint. Once the paint is painted, I So, Next, dry bottle. இல்ல நாம வந்து ஸ்டிக் பண்ண போறோம் அதுக்கு நான் இங்க வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ண போறேன் சோ இது பாத்தீங்கன்னா இந்த டியூப் अराउंड 10 ரூபீஸ் தான் சோ இந்த ப்ராஜெக்ட்ல நான் கம்ப்ளீட்டா இந்த ஃபெவி பாண்ட் தான் யூஸ் பண்ண போறேன் உங்ககிட்ட ग्लू கன் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் So, if you have a heavy call, that is time. So, if you have a fast water, you can use glue gun and a heavy bond. So, now we have a pista shell. We will attach it. Complete and the glue hard ஆறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும் பட் ஆனா நாம ஒட்ட போதே நல்லாவே ஒட்டிக்கும் சோ அது கம்ப்ளீட்டா ஹார்ட் ஆற வரைக்கும் நாம வந்து அந்த பிஸ்தாஷில வந்து டிஸ்டர்ப பண்ணாம இருக்கணும் So, if you want to try this craft, mention it in the comment section. So, now we have our first layer. Once first layer முடிச்சோனே நம்ம second layer பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை கரெக்ட் பண்ணிக்கலாம் petals சோ இது மாதிரி கை இப்படி வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1 minute வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் சோ வந்து glue கொஞ்சம் நல்லா செட் ஆயிடும் and petals வந்து மூவ் ஆகாம ஸ்டெடியா அதே பொசிஷன்ல இருக்கும் So, na second layer So, once idu vandu nalla fix aayita apparama nama second layer poga porom
செகண்ட் லேயர் கூட ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு பெட்டலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இந்த டைம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு நான் ஃபர்ஸ்ட் பெட்டலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு கரெக்டாக அது ஸ்டிக் ஆகலை, அண்ட் அது கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம திருப்பியும் பழைய மெத்தடுக்கே போயிடலான்ட்டு நான் ஃபஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு பெட்டலாக ஸ்டிக் பண்ணேன். ஸோ இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸி. ஸோ உங்ககிட்டயும் இந்த வேஸ்ட் பெயின் பாட்டில் அண்ட் பிஸ்தாஷியல் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்ககிட்ட எல்லோ கலர் பெயிண்ட்டோ இல்லாட்டி நெயில் பாலிஷ் இல்லைனா கூட நீங்கள் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் உங்ககிட்ட கிளிட்டர் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு கோட் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளிட்டரை வந்து நம்ம தூவி விட்டாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம செகண்ட் லேயரும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு வந்து சைட்ஸில் மட்டும் அடிக்க போகிறோம் பெட்டல்ஸில். ஸோ அது கொஞ்சம் லுக்கியாக இருக்கும் பார்க்க. உங்கள்கிட்ட கோல்ட் பெயிண்ட் இல்லைனா கூட உங்கள்கிட்ட ஏதாச்சும் பீட்ஸ் இருந்துச்சுன்னா, கோல்ட் பீட்ஸ் சில்வர் பீட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த ஒரு ஒரு பிஸ்தாஷியல் நடுவுலையும் வந்து வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேஸ்ட் அவுட் ஆஃப் கிராஃப்ட் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த கிராஃப்ட் வந்து டூத்பிக் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இது மெயினாக பண்ணது. ஸோ நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் என்னவா யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Thank you guys for watching and bye.